வணக்கம், வெல்கம் டு மை சேனல் எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் விழுப்புரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 32 inches ஃப்ரேம்லெஸ் டிவி. இது வந்து பேக்லைட் கம்ப்ளைண்ட்டு. இது பேக்லைட் எப்படி மாற்றுறோம் அப்படின்றத வீடியோவாக கண்டினியூ பண்ணுறேன், பாருங்கள். இதை எதுக்காக நான் வீடியோவாக போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய போடுறாங்க, வீடியோவை போடுறாங்க தான். இது எதுக்காக நான் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரேம்லெஸ் டிவி வந்து பெரும்பாலும் நிறைய டெக்னீஷியன் வந்து உடைச்சிடுறாங்க. சமயத்தில் நானே கூட உடைச்சிருக்கேன். சரி, அதை எப்படி எந்த அளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். வீடியோ கண்டினியூ பண்ணுறேன், பாருங்கள். மாடல் இதுதான். இது வந்து 32 inches சைனா டிவி, ஃப்ரேம்லெஸ் டிவி. இது இது வந்து எப்படி ஓசலில் வந்து நம்ம ஃப்ரேம் வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு விசிட்டிங் கார்டு தான், வேறு எதுவும் நான் யூஸ் பண்ணல. இதை ரெண்டு மூணு டைப் இருக்குது. இதுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு தனியாக டூல்ஸ் இப்போ வந்துட்டு இருக்கு மார்க்கெட்டில், அதை வாங்கி நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சாதாரணமாக துணி தைக்கிற நூல் இருக்கு இல்லைங்களா, அந்த நூல் மொபைலுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதே கான்செப்ட் தான். கார்னரில் வச்சு அப்படியே நீங்கள் பொறுமையாக எடுத்துகிட்டும் வரலாம். ஆனால் நான் எனக்கு இந்த ப்ரொசீஜர் செஞ்சு பார்த்தா எனக்கு ஈஸியாக இருக்குது, அதனால நான் வந்து விசிட்டிங் கார்டை வச்சு தான் வந்து இந்த ஓசலை வந்து டிஸ்பிளேலேருந்து ரிமூவ் பண்ண போகிறேன். இதை செய்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்கான ஒர்க்கு தான். எதனாலன்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய சின்ன கவனக்குறைவு கூட இந்த டிஸ்பிளேவை உடச்சிரும். ஏன்னா ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து ஃபீல்டில் பார்த்தது தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உடஞ்சிருக்கு, அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்யறது ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க. எங்கேயாச்சும் ஒரு சின்ன இடத்துல ஒரு தடங்கள் ஏற்படுத்தாலும் அந்த இடத்துல அப்படியே நிறுத்திடுங்க, ஏன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட். இதை நான் என்ன ப்ரொசீஜரில் பிரிக்கிறேன் அப்படின்றத நான் செஞ்சு காமிக்கிறேன், பாருங்கள். இதுக்கு வந்து நான் வெறும் விசிட்டிங் கார்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த கேப் ஐசி பக்கம் வந்து எந்த காரணம் கொண்டும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஹார்டாக ஒர்க் பண்ணாதீங்க, கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க, அதுதான் சொல்ல வரேன். என்ன பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். விசிட்டிங் கார்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பிப்போம். நீங்கள் கொஞ்சமாக வச்சு ஐட்டாக உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுக்குள்ளே போயிடும். குள்ளே போனதுக்கப்புறம் பொறுமையாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இழுங்க, ரொம்ப வேகமாக இழுக்காதீங்க. இது வந்து பேனல் வந்து குவாலிட்டி கம்மியான பேனலு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஏதாவது ஒரு காரணத்தினால உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நான் திரும்பவும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா உடஞ்சிருக்கு ஃபீல்டில், நான் பார்த்துருக்கேன், நானே உடைச்சிருக்கேன். அதனால தான் அந்த தப்பை செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன். பொறுமையாக உள்பக்கமாக இன்சைட் பண்ணி பொறுமையாக அப்படியே இழுத்துட்டு போங்க கடைசி வரைக்கும். பொறுமையாக செய்யுங்க, அவசரம் வேண்டாம். இந்த இடத்துல இப்போ எனக்கு தடங்கள் மாதிரி இருக்கு, அதை வந்து நான் வந்து பொறுமையாக கொண்டு போகிறேன். இந்த கேப் ஐசி பார்க்க மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொறுமையாகவே செய்யுங்க, அவசரம் வேண்டாம். இந்த கார்னரில் வந்து பாருங்கள், ஒட்டி வச்சுருக்காங்க. இந்த கார்னர்லேயும் அந்த கார்னர்லேயும் ஒட்டி வச்சுருக்காங்க. இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். கொஞ்சம் இன்சைட் பண்ணுறதுக்கு சிரமமாக தான் இருக்குது, பொறுமையாக செய்யுங்க. அவனும் அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை, பொறுமையாக செய்யுங்க. இது மாதிரி பண்ணும்போது இந்த கார்னர் உடையிறதுக்கான வாய்ப்பு அதிகம், அதனால தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக செய்ய சொல்கிறேன். காரணம் ரொம்ப முக்கியம், பொறுமையாக செய்யுங்க.
ஓகே இப்போ நாலு பக்கமும் பீடிங்ல இருந்து பேனலை ரிமூவ் பண்ணிருங்க. இப்போ ஹோஸ்டல்ல வந்து இதுல இருந்து எடுப்போம். பொறுமையா எடுங்க, இதுவும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணுங்க. எதுக்காக நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, லாஸ் உடஞ்சிருச்சுன்னா கஸ்டமருக்கும் நம்மளால பதில் சொல்ல முடியாது, நமக்கும் லாஸ் ஆயிடும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், வேற ஒன்னும் ரீசன் கிடையாது. ரிமூவ் ஆயிடுச்சு. எத்திக்கலா பிடிச்சி எப்பயும் பண்ற மாதிரி வாரமா வச்சிருவோம். இந்த டிவி வந்து பேக்லைட் கம்ப்ளைண்ட், பேக்லைட்காக தான் நம்ம இப்ப வந்து மாத்துறதுக்காக தான் இந்த ஒர்க் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த பேனலை ஓட்டுறதுக்கு டேப்பும் கிடைக்குது லோக்கல்ல, எலக்ட்ரானிக்ஸ் கடல எல்லா கடலுமே இப்ப பெரும்பாலும் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. பேக்லைட் வாங்கிட்டு வரும்போது இந்த டேப்பும் வாங்கிட்டு வந்துருங்க. டேப் வந்து ஒரு 150 இருந்து ஒரு 200 குள்ள வரும் நினைக்கிறேன். இப்போ வர பெரும்பாலான டிவி எல்லாமே ஃப்ரேம்லெஸ் தான் வருது. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான். டெக்னீஷியனாக இருந்தாலும் புதுசாக வரவங்களா இருந்தாலும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு வருஷமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்லெஸ் டிவி தான் நிறையா வருது. ஓகே, பேக் லைட் எடுத்துகிட்டு போய் நம்ம புதுசு வாங்கிட்டு வந்து மாத்தி செக் பண்ணுவோம். பெரும்பாலும் கடையில் இதே லைட்டு கிடைக்குது, அது கிடைக்கல அப்படின்னா மாடிஃபிகேஷன் பண்ணி போற மாதிரி இருக்கும், அதையும் செக் பண்ணி வாங்கி போடுங்க. கூடுமானாலும் ஆனால் இதே லைட்டு கிடைக்குது. ஓகே, இப்போ பேக் லைட் வாங்கினு வந்து பேக் லைட் மாற்றியாச்சு. செட்டை ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு ஹோஸ்டல்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, பேக் லைட் போட்டு செட்டு ஓகே ஆயிடுச்சு. அப்படியே என்ன பண்ணுறோம், ரிஃப்ளெக்ட் ஷீட்டு போட்டு ஹோஸ்டல்ல ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த ரிஃப்ளெக்ட் ஷீட் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சைட்ல இருந்து டேப் இருந்ததுன்னா அந்த டேப் எல்லாம் கிளீன் பண்ணிடுங்க. ஏன்னா புதுசா நம்ம டேப் ஓட்டணும், கண்டிப்பா டேப் இருக்கும் சைட்ல, அந்த டேப்பை வந்து கிளீன் பண்ணிருங்க.
கரெக்டாக சீட் பண்ணு. இந்த டேப் வந்து தனியாக கிடைக்குது, ஃப்ரேம்லெஸ் இருக்குன்னு ஓட்டுறதுக்குனே தனியாக டேப் கிடைக்குது, இதை கடையில் வாங்கிட்டு வந்துடுங்க. டேப் நீங்கள் ஒட்டுறதுக்கு முன்னாடி வந்து இந்த டேப்பை வந்து ரெண்டு பக்கமும் பிச்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் மட்டும் ஒட்டிட்டு இன்னும் ஃபஸ்ட்டு கீழ் பக்கம் இருக்கிறத ஒட்டிடணும், மேல் பக்கம் இருக்கிறத ஸ்டிக்கரை எடுக்கக்கூடாது, அது கடைசியாக தான் எடுக்கணும். எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க பேனல் ஏதாவது ஹோஸ்டல் ஏதாவது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, கஷ்டமா போயிடும். சைட்லயே டேப் இருக்கு, நான் கிளீன் பண்ணவே இல்லை, கவனம் எல்லா சைடும் பிச்சுட்டேன், டேப் டேப் ஒட்டும் போது இழுத்து ஒட்டாதீங்க, அது ரொம்ப முக்கியம். இழுத்து ஒட்டாம அப்படியே பொறுமையா ஓட்டிட்டு வாங்க.
டேப்பை மட்டும் இழுத்து பிடிச்சி ஒட்டாதீங்க, இழுத்து பிடிச்சி ஒட்டிங்கன்னா அது ஒரு டைரக்ஷனுக்கு போகும். இது வந்து சென்டர்ல இந்த பக்கம், இந்த பக்கத்துல கொஞ்சம் ஒட்டிக்கிங்க, இந்த பக்கத்துல கொஞ்சம் ஒட்டிக்கிங்க. இது ஃபுல்லா ஒட்ட வேணாம். இப்போ போட்டு செக் பண்ணிட்டு ரிஃப்ளெக்டர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக தான் ஆன் பண்ணி பார்த்தேன். கரெக்டாக இருக்கு, உள்ளே கொஞ்சம் அழுக்கு இருக்கு, அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதை நம்ம ஏதாவது சரி பண்ண போனால் அது தேவையில்லாத பிரச்சனையே பண்ணும். ஓகே, ஆஃப் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்னர்ல இருக்கிற அந்த பிலிமை வந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேல இருக்கிற டேப்பை வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக எடுக்காதீங்க, கொஞ்சோண்டு மட்டும் இப்போதைக்கு வெளியில் எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. இதுக்கு மேலே இருக்கிறத கொஞ்சோண்டு மட்டும் வெளியில் எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. டேப்பை ஃபுல்லாக பிரிக்கக்கூடாது, கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிட்டு இருங்க. ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக எடுத்துகிட்டு நீங்கள் டிஸ்பிளேவை வந்து இது மேலே வைக்க முடியாது, வச்சுன்னா ஒட்டிக்கும். அதனால் இது ஃபுல்லாக எடுக்காமல் கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கோங்க.
இப்போ வந்து டிஸ்பிளே பேக்லைட்லாம் ரெடி பண்ணி பீடிங்லாம் ஒட்டிட்டேன், டேப்லாம் ஒட்டிட்டேன். இப்போ வந்து பேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடில் இருக்கிற ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க இல்லையா, அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டுருக்கேன். இது சைடில் இந்த மாதிரி தான் இருக்கும், இதை வந்து க்ளீன் பண்ணிக்கிறோம். இதை க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம டிஸ்பிளேல திருப்பி ஒட்டுற மாதிரி இருக்கும். இது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே இருக்குது, இதை க்ளீன் பண்ணுறேன். சும்மா கையாலே க்ளீன் பண்ணலாம், இதை பொறுமையாக செய்யணும். உங்கள் பாருங்கள் குளிச்சு இழுத்தாலே வரும், இதை வந்து கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. எதுலேயுமே அவசரம் வேண்டாம், இந்த டிவியை பொறுத்த அளவுக்கும் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டேங்க வெளில போகணும் அப்படின்ற மாதிரி செய்யாதீங்க, பொறுமையாக செய்யுங்க இந்த ஒர்க்கை மட்டும். ஓகே, ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இது மேலே டஸ்ட் இருந்ததுன்னா தொடச்சிக்கிங்க, அவ்வளோதான். இது தொடச்சிட்டு இதுக்கப்புறம் வந்து ஃப்ரேமில் டிஸ்பிளே எடுத்து வச்சு ஒட்டி செட் ஆன் பண்ணி பார்ப்போம். இந்த ஃப்ரேம் மேலே நான் இன்னும் டேப்பு மேலே இருக்கிற அந்த ஸ்டிக்கரை இன்னும் பிரிக்கல. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கம்ப்ளீட்டாக இதோட இடத்துல வச்சுட்டு தான் நம்ம அந்த டேப்பை பிரிக்கணும். அதுக்காக தான் நான் வந்து அந்த டேப்பை பிரிக்கல. இப்போ நீங்கள் டேப்பை வச்சுட்டு எல்லாம் பிச்சு எடுத்துட்டு நீங்கள் டிஸ்பிளே வச்சுட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேவை நீங்கள் ஏதாவது ஒரு பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணனா கஷ்டமாக போயிடும். அப்புறம் திருப்பியும் அந்த டேப்பை பூரா பிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒட்டணும். அந்த ரீசனுக்காக தான் நான் ஒன்றும் டைப்பை பிரிக்காம அப்படியே வச்சிருக்கேன். இப்போ நாலு பக்கமும் கரெக்டாக சீட் ஆயிடுச்சு, பாருங்க கரெக்டாக சீட் ஆயிடுச்சு. எனக்கு எங்கேயுமே டிஸ்பிளே வந்து பீடிங்கோட வெளியில வரல, எல்லாமே கரெக்டாக பீடிங்குள்ளே தான் இருக்கு. நான் இப்போ வந்து என்ன பண்றேன்னா அந்த டேப்பை வந்து எடுத்துட்டு ஒட்டிடுறேன். இப்போ பொறுமையாக அந்த டேப்பை பிச்சு எடுத்துருவோம். கரெக்டாக வச்சு அப்படியே ஒட்டிடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு இந்த ஒர்க்கு, ஃபினிஷ் ஆகும்.
நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் இதை பேனலில் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டிக்கர் எடுக்காமல் விட்டுட்டேன். அதனால் ஒரு சின்ன மிஸ்டேக்கு, இதை கவனமாக கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன், இந்த ஸ்டிக்கர் எடுக்காமலே இந்த இடத்த ஒட்டிட்டேன். அதனால் எனக்கு கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யுங்க. இது ஒர்க் முடிச்சுட்டேன், அவ்வளோதான். டிவி ஆன் பண்ணி பார்த்துருவோம். பேனல் போட்டு ரெடி பண்ணிட்டேன், செட் ஆன் பண்றேன். செட் ரெடி ஆயிடுச்சு. செட் இப்போ பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு, செட்டும் ஆன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நாம ஃபிக்ஸ் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுத்துட வேண்டியதுதான். ஓகே, இப்போ டிவி கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி, பேக்லைட் ரெடி பண்ணி, இப்போ நான் பிக்சர் பார்த்தாச்சு, வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு கஸ்டமருக்கு கொடுத்துடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you all watching.